அவரு அவர்கிட்ட மைக் கொடுத்தோன்னா அவங்க அவமா பேச ஆரம்பிச்சிட்டான். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி 30 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து மக்கள் முடிவு பண்ணிடுறாங்க இந்த ட்ரைனிங் பார்க்கணுமா வேணாம் அப்படின்னு. ஹலோ, இருக்கீங்களா? அப்படியே மண்டிங்கிட்டே சொல்லிஞ்சிடும், ஃபோன் எடுப்பான், சரி ஓகே அப்படிமா. ஸோ அந்த ஸ்டார்டிங் எப்படி பண்றீங்க ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணலாம், ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேப்சரோட ஸ்டார்ட் பண்ணணும். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஓகே, அடிச்ச அடியில அப்படியே பக்குன்னு எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ட்ரைனிங் ஒரு இடத்துல உங்களை கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க அப்படின்னா மேல போனோடனே பண்ற மொத்த விஷயமே என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். எல்லாம் நொந்து போயிருப்பான், அவன் எதுக்கு வந்தான், ஏன் வந்தான், இவன் நல்லவனா கெட்டவனா, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க பண்ற விஷயத்தோ நீங்க பேசுற விஷயத்துல ஷாக் ஆகி போய் உட்காந்து கேட்கணும். அவன் எல்லாம் மறந்து போயிடணும், எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், எதுக்கு வந்தான், எந்த ட்ரைனிங்ல இருக்கும், எல்லாம் மறந்துடணும். அவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கான விஷயத்தை கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இருக்கீங்களா? பண்ணலாமா? சோ இது நீங்க உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எந்தெந்த வகையா எப்படிலாம் ஒரு ஷாக் கொடுத்து இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணணும். ஆரம்பமே பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணலாமா? பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ ஒரு இடத்துல ட்ரைனிங் கூப்பிட்டாலும் சரி, நீங்க ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு பேச கூப்பிட்டாலும் சரி, ஒரு மேடையில் உங்களை எங்கேயாவது கூப்பிட்டாலும் சரி, அந்த இடத்துல போய் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். ஷாக் ஆகிற விஷயம் உண்மையிலே அவங்க வந்து உங்க நீங்க வாயை திறந்தோம்னா அப்படின்னு எல்லாரும் தலைவர் பேசுவார் அவர்கிட்ட மைக் கொடுத்தா அவங்க அவமா பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படியா பண்றது? சரி, அந்த ஷாக்கிங் நான் பேசும்போது அங்க யாரும் பேச முடியாது, பேசக்கூடாது. நான் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, மும்பைல விஐடி காலேஜ் 350 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஒரு ஹால் எப்படி இருக்கும்? அவ்வளவு கசகச கடலை போடுறது எல்லா கதையும் ஓடிட்டு இருக்கு. என்னைய கூப்பிட்டாங்க அடுத்து த கிரேட் சுழிச்சலம் இஸ் கம்மிங் ஆன் த ஸ்டேஜ், நான் யாரு நீங்க ஒருவே கண்டுக்க மாட்டேங்க. அவன் அவன் அங்கங்க பேசிட்டு இருக்கான், நான் ஸ்டேஜ்ல வந்துட்டு அப்படின்ட்டு என்ன புரியுதா? நீங்க அதான் நான் சொன்னேன் இல்ல, நம்ம பேசும்போது யாரும் கைத்தெடுத்தாங்கன்னா அமைதியாக. ஓ, தேங்க்யூ. அப்புறம் பேசுறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ட்ரைனர் வந்து ரொம்ப பக்குவமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் அமைதியாக்கணும். அவங்க வந்து அடுத்த 30 செகண்ட்ஸ் உலகத்தை மறந்து நீங்க சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். நம்ம ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் சரி, ஒரு பேரை அறிஞ்சாலும் சரி, இப்போ நாங்கள் டெலிகாலிங் பண்ண தெரியுமா மக்களுக்கு, அப்போ டெலிகால் பண்ணும்போது கூட நான் கோல்டு சில்வர் தங்கம் சேல் பண்ணதில் இருந்தேன் ஆன்லைனில். சார், 3000 ரூபாய்க்கு 100 கிராம் தங்கம் வேணுமா சார்? வேலு, அவன் எல்லாம் மறந்தா எப்படா கதையை விடுற, வேணுமா வேண்டாமா அப்படின்னாச்சு. அவன் எல்லாம் விட்டுட்டான், அவன் ஏன் வந்தான், எதுக்கு பண்ண, எல்லாம் என்ன பண்ணா ஷாக் கொடுத்தேன், 3000 ரூபாய்க்கு 100 கிராம் தங்கம், அது எப்படா? இல்ல, 3000 ரூபாய்க்கு 100 கிராம் நான் சொல்லு, 2 நிமிஷம் நான் சொல்றதை கேட்பான். ஹலோ, இருக்கீங்களா? சோ அந்த ஃபர்ஸ்ட் கேப்சர் அடிச்சுட்டு அப்புறம் நீங்க உங்க கதையை சொல்லுங்க, அவங்க உங்க பேச்சு கேட்பாங்க. சோ எங்கேயும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கூட நான் இன்னைக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி பண்ண, மியூட் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராமா, நம்ம வாழ்க்கையை எது எப்படி மாத்தணும்னு சொன்னேன் இல்லையா? ஏன் இருக்கும் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். சோ நீங்க ஒரு ட்ரெயினரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட மோசமானா நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும், ஒருத்தர் ரொம்ப மோசமா ஸ்டார்ட் பண்ணுவான், வந்த உடனே ஸ்டேஜில் ஏறி வேண்டாம், சரி வேண்டாம், பேக்கெட்ல இருந்து எடுத்தான் என்னது சிகரெட்டு. What?
ஏன் பாக்கீங்க எல்லாரும் திரும்பி இதா இவன் லூசு போய் ஸ்டேஜ்ல வந்து சிறை அடிச்சிரு இல்ல அப்படிங்க அதுக்கப்புறம் சொல்ற ஒரு கருத்து கேன்சரை விட சிகரெட் குடிச்சு சாகிறத விட டயபெட்டிஸ்லயும் மத்ததுலயும் செவரமா நிறைய வருது தெரியுமா உங்களுக்கு அவன் சொன்ன அவன் புரியுதா அவன் செய்யறதுக்கும் அவன் ஆக்சனுக்கும் அவன் கண்டு நீங்க பாருங்க டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்க அந்த இது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாருங்க டெக்டாக் பாருங்க அந்த மாதிரி விஷயம் பாருங்க இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் அவ்வளவும் டெக்டாக்ல இருக்கும் டெக்டாக் ஜோஸ்டாக் நிறைய டாக்ஸ் இருக்கு அதெல்லாம் பாருங்க நம்ம நம்ம ட்ரெயினர் ஆயிட்டோம்னா நம்ம பொழப்போ அதான் பார்க்கணும் பெரிய டான்ஸ் ஆடுறது அவன் ட்ரோல் பண்றது இந்த கதையில ரொம்ப பார்க்க கூடாது வரும் நல்லா இருக்கும் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனா முன்னாடி போயிடணும் மனசை கட்டுப்படுத்தி ஸ்டாப் நாட் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க